கடந்த கால வாழ்க்கை எதிர்காலத்தை நிர்ணயிக்குமா? கண்டிப்பாக நிர்ணயிக்காது என்ற ரீதியிலே நான் பதில் சொல்ல விரும்புகின்றேன். ஆக்சுவலாக வந்து இதை நீங்கள் வேறு மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும்னு சொல்லியிருப்பேன். எப்போ அப்படின்னா, நிகழ்கால வாழ்க்கை எதிர்காலத்தை நிர்ணயிக்குமா அப்படின்னு கேட்டால் அஃப்கோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். கர்மா அப்படிங்கிறது இன்னைக்கு நீ செய்கிறது நாளைக்கு உனக்கு பின் விளைவுகளாக வரும் என்று புரிந்து கொள்ளப்படுவதற்காக கொடுக்கப்பட்டது. கடந்த கால வாழ்க்கையின் பின் விளைவுகளால் இப்போது வருகிறது அப்படின்னு கர்மாவை கூட நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது. கர்மாங்கிறது நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனுமே நீ வந்து அன்பில் பண்ணினேன்னா உனக்கு ரியாக்ஷன் எல்லாமே அன்பாகவே வளரும். மாறாக அகங்காரத்தில் பண்ணினால் உனக்கு வருகின்ற ரியாக்ஷன் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக அப்படித்தான் இருக்கும் என்றுதானே சொல்லப்பட்டது. கர்மா எங்கே பாஸ்ட்டை சொல்லுது? நீ இப்போ ப்ரெசண்டில் என்ன பண்ணுறியோ தட் ஹாஸ் டிசைடட் தி ஃப்யூச்சர். இங்கே நீ தப்பாக பண்ணிட்டதுனால அது கடந்த காலமாக மாறி அது ஃப்யூச்சரில் வந்து சேருது. பட் யூ ஹேட் அ சாய்ஸ் அஸ் ஃபார் நீ கடந்த காலத்தில் என்னுடைய பாஸ்ட்லேயே யூ ஹேட் அ சாய்ஸ் டு சூஸ் வாட் யூ வாண்ட் அண்ட் வாட் எவர் யூ சூஸ் டேட் தேட் ஹாஸ் கம். அப்படிங்கிறப்போ வி கெனாட் சே தட் சம்திங் எல்ஸ் ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒன்று வந்து நம்மளை கட்டுப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வி ஆர் டிசைடிங் அவர் டெஸ்டினி. நம்ம தான் நம்ம டெஸ்டினியை சூஸ் பண்ணுறோம். நம்ம நிகழ்காலத்தில் என்னவா நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த எதிர்காலத்தை நீங்கள் வந்து இப்போ தான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருது என்ற ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கர்மா கன்ஃபியூஷன் கூட வராது. நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க, ராமர் சிறுவயதிலே கூனியை அம்பு விட்டு விளையாடினாரே அப்படின்னா, அந்த சிறுவயதிலே அம்பு விட்டு விளையாடுவது என்ற செயல் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. இதன் விளைவு எப்படி 12 வருஷம் ஜெயில் ஆகுமோ அது தெரியுதோ இல்லையோ, தப்புன்னு தெரியும்ல, தவறான செயல் பண்ணால் நமக்கு தவறான விஷயங்கள் நடக்கும்னு தெரியும்ல. அப்போ நீ தானே டிசைட் பண்ணுற. இட்ஸ் நாட் சம்திங் எல்ஸ் விச் இஸ் பாஸ்ட்னா உனக்கு சம்மந்தம் இல்லாத ஏதோ ஒன்று பாஸ்ட்டாக வந்து டிசைட் பண்ணுது. நீ இப்போ பண்ணுறது தான் பாஸ்ட்டாக மாறி பின்னாடி வந்து உனக்கு டிசைட் பண்ணுது. அப்படிங்கிறப்போ வி ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ் வித் தி கர்மா ஆல்சோ. The power is in, ball is in our hand only. So it is in our present tense. Our present tense is decided. That is, future is decided by our present tense. என்னுடைய எதிர்காலம், என்னுடைய நிகழ்காலத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன பண்ணுறேனோ வச்சுத்தானே நடக்குது அப்படிங்கிற ரீதியில் பார்த்தா கூட அந்த கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கடந்த காலத்தில் அண்ணா சூப்பராக சொல்லிட்டார், குணா தீதன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நான் எப்படி இருந்தேன், எப்படி இருப்பேன் எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாமே வெறும் குணங்கள் தான். ஆனால் அந்த குணங்களில் நான் ஒட்டப்போவதில்லை, அந்த குணங்கள் என்னை பாதிக்கவும் போவதில்லை அப்படிங்கிற ரீதிக்கு வந்ததுக்கப்புறம் என் ஃப்யூச்சரை நிர்ணயிக்குதுன்னு எப்படிங்க சொல்லுவேங்க? ஏங்க, நான் கடந்த காலத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க, அந்த தப்பு பண்ணதுக்கு விளைவாக எனக்கு வந்து நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய சங்கடம் வரப்போகுது, சரியா? நான் இன்னொருத்தனுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டேன், இப்போ எனக்கு ஒரு சங்கடம் வரப்போகுது. இப்போ நான் ஞானி ஆயிட்டேன் அப்படின்னா, நான் ஞானத்தில் இருந்தேன்னா நாளைக்கு வரப்போகிற சங்கடம் தானே தோத்து போக போகுது. பிகாஸ் ஐ எம் நாட் கோயிங் டு பாதர் வாட் எவர் கோயிங் டு ஹேப்பன் இல்லையா, என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமாக தானே இருக்க போகிறேன். சங்கடம் சங்கடப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் வருது அப்படின்னா வை ஷுட் பி பாதர் அபவுட் தி பாஸ்ட்? எக்ஸ்ட்ரீமாக வந்து அந்த வால்மீகி எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ கடந்த காலத்தில் நீ குலகாரனாக இருந்தது என்ன வேணால் இருந்துட்டு போ, பட் இப்போ நீ ஸ்டெடி ஆகிட்டேன்னா அடுத்து நீ வந்து வேறு ஆள், அந்த ஆளே கிடையாது நீ. அந்த அளவுக்கு நம்ம ரத்னாகரன் எக்ஸாம்பிளில் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறப்போ இட் இஸ் நீட்லெஸ் டு வரி அபவுட் தேட், ஓ வாட் கேன் ஐ டூ நவ் பிகாஸ் மை பாஸ்ட் இஸ் வெரி வாஸ்ட் அண்ட் தட் இஸ் கோயிங் டு டிசைட் மை ஃப்யூச்சர்னா அப்படித்தானே இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினச்ச ஒன்றும் வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. யாருக்கும் தெரியாது நம்ம பாஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னு வேறு ஒரு அளவுக்கு தான் தெரியும். நீங்கள் பல ஜென்மங்களாக எடுத்து வந்ததெல்லாம் தெரியுமா என்ன? பட் இட் இஸ் நீட்லெஸ் டு ஒதி ஒரி அபவுட் எனி திங் விச் ஹாஸ் டன் இன் தி பாஸ்ட். இப்போ நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கணும், கண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும், சந்தோஷத்துடைய சீக்ரெட் என்னன்னு புரியணும். அந்த சீக்ரெட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லவ் ஆல் அந்த கிருஷ்ணா ஃபீல் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா இட் இஸ் நீட்லெஸ் டு பாதர் அபவுட் ஈவன் ஃபியூச்சர் ஆல்சோ. கிருஷ்ணா பிரசாத் சொன்ன மாதிரி, See, here I am here to what? For what? Just to play the game. Play பண்ணிட்டே இரு, அவ்வளோதான். நான் இப்படி ப்ளே பண்ணால் நாளைக்கு வந்து எனக்கு நல்லது நடக்கும், அதனால் நான் இப்படி இப்படி ப்ளே பண்ண போகிறேன். அகெயின் இட்ஸ் அ லாக். கர்ம
சாரி, கர்ம விதியை பற்றி பேசும்போது நான் நிறைய தடவை இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் தயவு செய்து, நிறைய பேர் கர்மாவை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, கர்ம விதியை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம இப்படி இப்படி எல்லாம் பண்ணுனா நாளைக்கு நமக்கு அந்த மாதிரி நல்லது நடக்கும், அதனால் நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா ஏதோ பலன் எதிர்பார்த்து பண்ணுற மாதிரி ஆகிடாது. அது எப்படிங்க ஞானமாக இருக்க முடியும்? அதே மாதிரி நிறைய பேர் பயமுறுத்துறதுக்காக கொடுக்கப்பட்டது, பயமுறுத்துறதுக்காகவும் கொடுக்கல. நீ கெட்டது பண்ணிட்டா நாளைக்கு கெட்டது நடந்துடும் அப்படி பயந்துக்கிட்டே நீங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்கதாகவும் கொடுக்கல. இட் டோட்டலி ஃபர்கட் அபவுட் எனி திங் அண்ட் ஜஸ்ட் பிளே தி கேம். நீ இந்த வாழ்க்கை என்பதை என்னவென்று புரிந்துகொள், வாழ்க்கை என்பது விளையாட்டுன்னு புரிஞ்சுக்கோ, அந்த விளையாட்டை நீ விளையாடிட்டு அவ்வளோதான். இந்த உண்மை உணர்ந்தவனுக்கு, முழுமையான சரணாகதியான பக்தனுக்கோ ஞானிக்கோ கர்மாவை பற்றி கவலையே இருக்காது. ஏன்னா கர்மா வந்து அவங்களை டச் பண்ணவே முடியாது. தி ரீசன் இஸ், அந்த கர்மா இருந்தாலும் அது வந்தாலும் அதவர்களை தொட முடியாது, அது பாதிக்காது என்ற அளவிற்கு அது ஆகிவிடுகிறது அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போது நான் என்ன பண்ணணும்? இப்போது வாழ்க்கை எனும் விளையாட்டை விளையாட வந்திருக்கேன், என்னோடய கண்ணன் வந்து எல்லா ரூபங்களையும் விளையாட வர்றான். யார் வந்தாலும் எப்படி வந்தாலும் அது நான் நேசிக்கின்ற கண்ணன் என்னோடு விளையாடுவதற்காக வந்திருக்கிறான்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அது கஷ்டம் நஷ்டங்கிற ஃபீலிங்கே வராது. உங்கள் பாஸ்ட் கர்மாவிலேருந்தே ஏதோ ஒரு கஷ்டமே வந்தால் கூட உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. ரெண்டாவது, நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் நாளைக்கு ஃப்யூச்சராக நடந்திருக்கும் அப்படிங்கிற பிளானிங்கும் நீங்கள் பண்ண போகிறதில்ல. நீங்கள் பாட்டு விளையாடிட்டுருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு ஃப்யூச்சர் என்ற கவலையை இல்லாமல் நேரத்தை கடந்து காலத்தை கடந்து வாழ்பவன் தானே ஞானி. ஸோ எதையும் பாதிப்பு எது எதனாலும் பாதிப்புக்கு உள்ளாகாதவன் ஞானி. ஞானி அப்படின்னு சொல்லும்போது ஞான நிலையிலிருந்து எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக கடந்த காலம் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது என்பது தான் முற்றிலும் உண்மை. இதில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இதில் கான்ஃபிடென்ஸ் வரணும். யூ ஷுட் ஹாவ் அ கம்ப்ளீட் கான்ஃபிடென்ஸ் தேட் ஓகே, நத்திங் டு வரி அபவுட் மை பாஸ்ட். இப்போ நான் நினச்சா நான் சந்தோஷமாக இருக்கலாம், சந்தோஷம் என் கையில். ஸோ இந்த சின்ன சீக்ரெட் நமக்கு புரிஞ்சாலே போதும், இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து ஆமாம் இல்லை கடந்த காலம் தானே நிர்ணயிக்குது அப்படின்னு அப்படின்னு எல்லாம் வந்து யோசிக்காதீங்க. ஞானத்திலேருந்து யோசிங்க, கிருஷ்ணா ஃபீல்லேருந்து யோசிங்க, ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். கடந்த காலம் பற்றி நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் நீங்கள் கடந்த காலம்னு சொல்லாதீங்க, நிகழ்காலத்தில் நீங்கள் கற்றுக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிற ஒவ்வொரு நாலேஜுமே நாளைக்கு உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் ஆகுது. இன்றைக்கி நான் கற்றுக்கிற ஞானம் நாளைக்கு என்ன பேரானந்தத்தில் வச்சுருக்குது அப்படியாவது சொல்லிக்கோங்க. நிகழ்காலம் என்னுடைய சாரி எதிர்காலத்தை உருவாக்கும்னாவது சொல்லிக்கோங்க. டோன்ட் சே தட் கடந்த காலம் வில் டிசைட் அபவுட் மை ஃப்யூச்சர்னு சொல்லாதீங்க. கடந்த காலத்தில் ஃபுல்லாக தப்பு தப்பாகவே பண்ணிடுங்க, ஆனால் இப்போ நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா அது ஒன்றும் பண்ணாதுன்னு ஆயிடுச்சு. அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம சந்தோஷமாக நமது வாழ்க்கையை நாம் நிகழ்காலத்தில் தெளிவாக இருந்து கொண்டு எதிர்காலத்தை வேண்டுமானால் நாம் நிர்மைப்பவர்களாக வாழ்வோம் என்று சொல்லி எனது பதிலை முடிக்கிறேன்.